வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிவா. தமிழ்நாட்டில் போட்டிருந்த லாக்டவுன் June 7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. June 7 காலையில 6 வரை, அதாவது திங்கட்கிழமை காலை 6 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் 2DG அப்படிங்கிற ஒரு குளுக்கோஸ் பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய கொரோனாவோட எதிர்ப்பு மருந்து. அந்த மருந்துடைய விலை, அபிஷியல் விலையை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 990 ரூபாய். 1000 ரூபாய்க்கு வெறும் 10 ரூபா தான் கம்மி. என்னடா அநியாய கொள்ளையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க, அநியாய கொள்ளதான். வெறும் குளுக்கோஸோட விலை 1000 ரூபாயா? யாருக்குதான் கோபம் வராது? அது மட்டும் இல்ல, இப்ப போட்டிருக்கிற தடுப்பூசிகளா இருக்கட்டும், இல்ல தடுப்பு மருந்துகளா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் GST வரியை விதிச்சு மக்களின் வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கு இந்த மத்திய அரசு. உயிர்காக்கும் மருந்துக்கு எதுக்கு GST? இப்போ ராஜகோபாலன் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட பொறுக்கி பையன் ஆசிரியரை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த பத்ம சேஷாத்ரி அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட பள்ளியை பத்தி நம்ம பார்த்தோம் போன வீடியோல. அந்த வீடியோல மாணவிகளுக்கு எவ்வளவு துன்புறுத்தல்களை கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ பாஜகவோட மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வெளிப்படையா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேடுகட்ட ஆசிரியருக்கோ இல்ல அந்த கேடுகட்ட பள்ளியின் மீதோ தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஆட்சி களையும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா, பாஜகவோட பின்புலத்துல இருந்துதான் அந்த பள்ளியும் இந்த ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு. இப்போ ஊரடங்கு போட்டு தீவிரமான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, காவலர்கள் எல்லாம் தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி டயத்துல திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வண்டியில அலைஞ்சிட்டு இருக்காரு டூ வீலர்ல. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க, சோ அவங்களுக்கு அவசரமா ரத்தம் தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஊரடங்கு காலத்துல இவரு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசர் அவரை புடிச்சு விசாரிக்கிறாரு. என்னப்பா எதுக்கு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க, ஊரடங்கு காலத்துல வண்டி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயம், ரத்தம் தேவைன்னு சொல்றாரு. அப்போ ரத்தம் தேவை அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அந்த போலீஸ் ஆபீசர், நானும் அந்த வகை ரத்தம் தான், நானே உனக்கு ரத்தம் தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்க மனைவிக்கு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ரத்தம் கொடுத்து அந்த காவலர் உதவி இருக்காரு. அது இன்டர்நெட்ல இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த காவலரோட உயர் அதிகாரி அவருக்கு 25,000 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்காரு. அந்த 25,000 அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கே கொடுத்து நீங்க மருத்துவ செலவுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த காவலர். அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்து வந்திருக்கு. அப்பல்லோ மருத்துவமனை அதை எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்கன்னா 1195 ரூபாய். பத்ம சேஷாத்ரி அந்த பள்ளியை தொடர்ந்து மகரிஷி வித்யா மந்திர் அப்படிங்கிற ஒரு பள்ளியிலும் இந்த மாதிரி மாணவிகளுக்கு செக்ஸ் டார்ச்சர் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது இப்போ உண்மையா வெளியே வந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் மீதும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளில் இந்த மாதிரி கேடுகட்ட ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு தெரியல. நாம வாழ்றது ஒரு சுதந்திர நாடு, ஆனா இங்க ஒரு தனி நபருடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எதற்கு அப்படின்னா, மத்தியில் ஆளும் பாஜக அரசு மொத்த சமூக வலைதளங்களையும் முடக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், இந்த எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கு. அதன் மூலியமா யாரு எதை பதிவு பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணணும், யாரு யாரு கூட பேசினாலும், யார் யாரு கூட சேட் பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணணும், யார் யாருக்கு மெசேஜ் அனுப்பினாலும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கு. இதன் மூலியமா ஒவ்வொரு மனிதரின் பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலேயே போயிருது. லட்சத்தீவை கண்காணிக்கிறதுக்கு பிரபுல் கோடா அப்படிங்கிற ஒரு ஆளை போட்டிருக்காங்க மத்திய அரசின் சார்பா. அவர் வந்து பாஜகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் புதிய புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது எல்லாம் எப்படி இருக்குன்னா, அங்க வாழ்ற இஸ்லாமிய மக்கள், லட்சத்தீவுல வாழ்றவங்க முக்கால்வாசி இஸ்லாமிய மக்கள் தான், அவங்களுடைய கொள்கைகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில இப்ப பதவியேற்றிருக்கிற இந்த நபர் புது புது விதிகளை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கொரோனாவே இல்லாம இருந்தது, ஒரு பாசிட்டிவ் கேஸ் கூட இல்லாம இருந்தது லட்சத்தீவுல. இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் 7,000 பேர்த்துக்கு பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிர்வாகம்.
இன்ஜினியரிங் படிப்பை நீங்கள் தமிழிலேயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஐசிடிஇ உத்தரவளிச்சிருக்கு. தமிழ் மட்டும் இல்ல, மொத்தம் 8 மொழிகளில் இன்ஜினியரிங் படிப்பை படிக்கலாம், தமிழர்கள் தமிழிலேயே படிக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தி இது. ஹிந்தி நடிகர் சோனு சூத் அப்படிங்கிறவரை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கொரோனா காலத்துல பல சமூக சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கடன் வாங்கி கூட மக்களுக்கு செலவு செய்யறாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு, அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா, அவங்களுடைய ஏரோப்ளேன்ல சோனு சூத் அவர்களின் உருவத்தை வரைஞ்சு பறக்க விட்டுருக்கு. கபாலி படத்துல ரஜினிகாந்த் ஏரோப்ளேன்ல போட்டு ப்ரொமோஷன் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி சைனால இருந்துதான் கொரோனா வைரஸ் தோன்றுச்சு, அவங்க தான் பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப ஜோ பைடனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, 90 நாட்கள்ல சைனால இருந்து எப்படி இந்த வைரஸ் பரவுச்சு, யார் இதை வெளிவிட்டது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் என் கைக்கு வந்திருக்கணும், 90 நாட்கள்ல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவினர்கிட்ட ஒரு குழுவை அமைச்சு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. 90 நாட்கள்ல எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் தான் உலகத்துல இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் இடத்துல ஷேர் பண்ணுங்க. உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.